இவங்களை பொறுத்த வரைக்கும் தாங்க பதவியில் இருக்கோம், நம்மளை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டு வந்துட்டாங்க, நம்மளுடைய முறைப்படி 5 ஆண்டு காலம் அந்த அரசு இருக்கும். அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, 5 ஆண்டு காலம் நமக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற போக்கில் தான் திமுக அரசு போயிட்டுருக்கு. இப்போ நம்மளாம் நினச்சிங்கன்னா ஒரு வண்டி எடுத்தோம்னா ஒழுங்காக போகணும், ஒழுங்காக கொண்டு போகணும்னு நினைப்போம். திமுக அப்படி செஞ்சதே இல்லை. அப்படி செஞ்சால் அது திமுகவே கிடையாது. என்ன சொல்கிறாங்க, உடனே சபாநாயகர் இதுக்கு ஒரு நியாயம், இன்னொன்று வேற ஒரு நியாயமாக இருக்குது அவருக்கு சீட்டு கொடுத்த விஷயம். அதில் என்ன சொல்கிறாங்க, அவர் அதிமுகவில் ஜெயிச்சிருக்காரு அதனால் அவருக்கு அங்கே உட்கார்றதுக்கு உரிமை இருக்குங்கிறாரு. இந்த மாதிரி சட்டசபையிலேயே ரெட்டை வேடம் போடுறாங்கன்னா பொதுமக்கள்கிட்ட எப்படி நடந்துக்குவாங்க திமுகக்காரவங்கிறத நீங்கள்லாம் தான் கொஞ்சம் நல்ல வெளியில் எடுத்து சொல்லணும். நான் இப்பயும் சொல்கிறேன், விசாரணை மட்டும்தான் போகும். இந்த இது இப்போ வரப்போகிறது இல்லையா, 24 பாராளுமன்ற தேர்தல், அப்போ அது உதவும்ல அவங்களுக்கு, ஒரு ஊரா ரோடு ரோடாக போய் இதை எடுத்து சொல்லலாம். அதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கையில் வேணும். அதுக்காக அவங்க வந்து இந்த கேஸை இப்போ முடிக்கிற மாதிரி தெரில. மலையாள மக்கள் விசு திருநாள் கொண்டாடும் இந்த வேளையில் அவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இன்று ஒரு சிறப்பான நாள். இந்த நாளில் சட்டமேதை அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 133வது பிறந்த நாளை உங்களுடன் சேர்ந்து கொண்டாடியது மிக்க மகிழ்ச்சி. இந்த தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் எல்லா நலனையும் வளனையும் பெற்று பல வெற்றிகளை கொடுக்கும் ஆண்டாக அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன். அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே மோதல் சம்பவங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, கருத்து மோதல்கள் இருக்கு, ஆளுநர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிச்சுருவா சொல்லி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் அனுப்புறாங்க. ஆளுநரை எதிர்த்து ஆளுங்கட்சியே போராட்டம் நடத்தக்கூடிய சூழல் இருக்கு, இது எப்படி பார்க்குறாங்க? அதாவது தேர்தல் காலங்களில் எதிர்கட்சிகள் என்பதை நம்ம வெளிப்படுத்தி மக்களிடம் ஆதரவு தரட்டும், அது அதன் பிறகுதான் ஒரு ஆட்சியை மக்கள் வந்து வழங்குறாங்க. ஒரு ஆட்சியை மக்கள் வந்து ஒருத்தங்களுக்கு வழங்கி அவர்கள் கொடுத்த பிறகு நாம் திரும்ப மக்களுக்கு தான் நல்லது செய்யணும், அது செய்யறதுக்கு உண்டான உத்திகளை கையாளணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்க 2 வருடம் முடிஞ்சு 3வது வருடத்தில் அடியெடுத்து வச்சுருக்காங்க திமுக அரசு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்க முழுவதும் இந்த பதவியேற்ற அன்றிலிருந்து இன்று வரை ஏதோ சண்டைக்கு போவது போல் ஒவ்வொரு நாளையும் நகர்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அதில் எனக்கு தெரிஞ்ச வரை நான் கிட்டத்தட்ட அம்மா ஆட்சி இருந்த காலங்களில் கூடவே இருந்து பார்த்துருக்கேன். அம்மாவுக்கெல்லாம் ஒரு நிமிஷம் கூட கிடைக்காது, நேரம் கிடைக்காது, அந்த மாதிரி அவங்க வேலை செய்வாங்க. ஆனால் இப்போ உள்ள அரசு என்ன பண்ணுதுன்னா, சட்டசபை அப்படின்னாவே ஒரு ஜாலியாக வந்துட்டு தியேட்டருக்கு போகிற மாதிரி போயிட்டுருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த சண்டையை பெரிதாக்கி, இது வந்து பார்லிமெண்ட் தேர்தல் வருது, அதன் பிறகு உடனே அடுத்த ஆண்டே சட்டமன்ற தேர்தலையும் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த 5 வருட காலத்தில் பார்த்தீங்கன்னா இதே போக்கு தான் திமுக அரசு நீடித்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். காரணம், மக்களுக்காக வந்த அரசாகவே இது தெரியல. இவங்களை பொறுத்த வரைக்கும் தாங்க பதவியில் இருக்கோம், நம்மளை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டு வந்துட்டாங்க, நம்மளுடைய முறைப்படி 5 ஆண்டு காலம் அந்த அரசு இருக்கும்,
அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, 5 ஆண்டு காலம் நமக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற போக்கில் தான் திமுக அரசு போயிட்டுருக்கு. மக்களும் அதை உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் வேறு ஒன்றும் வேண்டாம், அம்மா இருந்தபோது எப்படி இருந்துச்சு தமிழ்நாடு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத எட போடுற நேரமாக இந்த 5 ஆண்டு காலத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்கனாக்க மக்களாட்சி நிச்சயம் வரும், மக்களுக்கு நல்லது செய்கிற ஆட்சியாக அது அமையுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆளுநர் வந்து ஸ்டெர்லைட் போராட்டம் குறித்து பேசும்போது வெளிநாட்டிலேருந்து பணம் வந்திருக்குங்கிற இது ஒரு சதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே போல் நிறைய கோப்புகளை கையெழுத்துதான் வச்சுருக்காரு, நிறைய சட்ட மசோதாக்களை வந்து. நீங்கள் அதை முறைப்படி போய் கேட்கணும். அதை கேட்குறத விட்டுட்டு ஒருத்தங்களோட ஒண்டி கொண்டி சண்டை அப்படிங்கிற போக்கில் தமிழக அரசு போகிறது நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தா தான் ஒரு சட்டம் நிறைவேற்ற சூழல் தான் இருக்குது, நிறைய கோப்புகள் பெண்டிங்கில் இருக்குது, இந்த அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே கூடிய அந்த கருத்து மோதல்னால மக்கள் இல்லை, அந்த மோதலை நீங்கள் பெருசாக்கிறத விட எடுத்து சொல்லி புரிய வச்சு செயல்படுத்துறது தான் ஒரு நல்ல அரசாங்கத்தை நடத்துகிறவங்களுக்கு உள்ள பண்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதிர்கட்சிகளோட செயல்பாடு எதிர்கட்சிகளோட செயல்பாடை தான் நீங்கள் தினம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களே. நம்ம வந்து பேச வேண்டிய நேரத்தில் என்ன கருத்தை நம்ம வந்து மக்களுக்காக எடுத்து சொல்லணுமோ அதை சொல்ல தவறுறாங்கங்கிறது தான் என்னுடைய. April 24 திருச்சியில் வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு அரசியல் மாநாடு நடத்துறாரு. சரி, அழைப்பு விடுக்க போறோம்னு சொல்லியிருக்காரு. அது அழைப்பு விடுத்தா உங்களெல்லாம் இல்லாமையா கொடுத்துருப்பாங்க. ஒரு அழைப்பு உங்களை வாய்ப்பு இருங்க பாருங்க, முதல்ல அழைப்பு கொடுக்கட்டும் பாருங்க. அதாவதுங்க, எல்லாருக்கும் புரியறதுக்கு ஒரு காலம் நேரம் வரும், அந்த கால நேரம் வர்றப்போ எல்லாருமே புரியும். நீங்க இப்ப ஓபிஎஸ் மட்டும் சொல்றீங்க, நான் பொதுவான கருத்தை சொல்றேன். அதிமுக பொதுச்செயலாளர் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கு, நீங்க தொடர்ந்த வழக்கு கூட இருக்கு, ஓபிஎஸ்ஸும் தொடர்ந்துருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு, இப்போ செயற்குழு கூட்டமும் அறிவிச்சிருக்காங்க. அது என்ன நடந்தாலும் ஒன்று மட்டும் நான் சொல்றேன், அதாவது சிவில் கோர்ட்டு ஆரம்ப கோர்ட்டு, சிவில் கோர்ட்டினுடைய முடிவு தெரியாம எந்த முடிவும் நிரந்தரம் இல்லைங்கிறத சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் நான் இன்னும் என்ன சொல்ல முடியும், தொடர்ந்து உங்கள் பேரே ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 பேர் மட்டும் தவிர்த்து மித்த எல்லாருமே அதிமுகவில் இணையலாம்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க, அதுக்கு என்ன காரணமாக இருக்குங்க? அது எங்கள் கழக தொண்டர்கள்ட்ட கேட்டால் தெரியும், ஏன்னா நான் எல்லாருக்கும் பொதுவானவள், எனக்குன்னு இது சொந்த ஊர் அது சொந்த ஊர் நான் நினச்சது கிடையாது. அந்த மாதிரி ஜாதியிலையும் நான் அப்படி நினச்சது இல்லை. அப்படி நினச்சிருந்தா ஒரு கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவரை முதலமைச்சராக நான் கொடுத்து, என்னை பொறுத்த வரைக்கும் தலைவரோட தொண்டர்கள் அம்மாவுடைய தொண்டர்கள் அப்படி தான் பார்த்துருக்கோம், அம்மாவும் அப்படி தான் பார்த்துருக்காங்க. அம்மா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க, அவங்களையும் நிற்க வச்சு வெற்றி பெற வச்சு அவங்கள மந்திரியாகவும் ஆக்கியிருக்காங்க. அதனால் நாங்கள்லாம் அப்படி வளர்க்கப்பட்டவங்க, அதனால் என்னுடைய வழி தனி வழியாக தான் இருக்கு. புரட்சி தலைவர் வந்து ஒரு மனிதரை வந்து வெளியில அனுப்புனாங்க, அதன் பிறகு உருவானதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது தொடங்கினாரு, அவர் கட்சி ஆரம்பித்தாரு, நடத்தினாரு அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்கறது சரியில்லை. அது மக்களுக்கு எப்படி பயன்பட்டது, அந்த இயக்கம் ஆரம்பித்த பிறகு மக்கள் அதனால் என்ன பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அதன் அவருடைய தொடர்ச்சியாக அம்மாவும் அதை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க, அதனுடைய தொடர்ச்சியாக நானும் அதே முயற்சியில் இருக்கேன். இதனுடைய வெறும் நீங்கள் வந்து இது அரசியல் கட்சி அதை தாண்டி நினைக்கக்கூடியவனா, அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லதை செய்யணும் அப்படின்னா
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தே ஆகணுங்கிறது இல்லைன்னா தப்பான உங்களுக்கு நீங்க வந்து இது ஓட்டை போட்டு அவங்க ஒரு தனியாக அவங்க ஒரு ரூட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நான் வந்து இந்த நேரம் இல்லை அதை விரிவாக பேசுறதுக்கு. தேர்தல் வரும்போது ஒவ்வொன்றத்தை பற்றியும் நான் சொல்லுவேன், அப்போ மக்களுக்கும் அது புரியும். எதிர்கட்சி சரியாக செயல்படலைன்னு இல்லைங்க, ரெண்டு விஷயம். அதாவது அதிமுக வந்து உட்கட்சி பூசல் அப்படிங்கிறத திமுக எப்படி பயன்படுத்துதுங்கிறத தான் பார்க்கணும். பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்குது, இப்போயும் பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து சரியாக கொண்டுட்டு போகிறாங்க. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சமீபத்தில் சட்டமன்ற நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒன்று பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் வந்து ஓ பன்னீர்செல்வம் எழுந்து பேசுகிறார், ஒரு திருமணத்தை பற்றி பேசுகிறார். அப்போது சபாநாயகர் வந்து பேச அனுமதிக்கிறாங்க, பேசுகிறார். உடனே பக்கத்தில் உட்காந்து அதே அதிமுகவை சேர்ந்தவங்க எந்திரிச்சு எப்படி பேச விடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சபாநாயகர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நீங்களாம் கவனிச்சிங்களா என்னன்னு தெரில, நான் நல்லாவே கவனித்தேன். என்ன சொன்னார் தெரியுமா? நான் பன்னீர்செல்வம் அவர்களை முன்னாள் முதலமைச்சர் என்ற முறையில்தான் பேச சொன்னேன் அப்படிங்கிறார். சபாநாயகர் வந்து அவரும் அதிமுக தான், அவருக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லலை. அவர் சொன்னதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு பக்கம் அதை சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் திமுக எப்போதுமே ரெண்டு வண்டியில் தான் சவாரி பண்ணும். இப்போ நம்மலாம் நினச்சிங்கன்னா ஒரு வண்டி எடுத்தோம்னா ஒழுங்காக போகணும், ஒழுங்காக கொண்டு போகணும்னு நினைப்போம். திமுக அப்படி செஞ்சதே இல்லை, அப்படி செஞ்சால் திமுகவே கிடையாது. என்ன சொல்கிறாங்க உடனே சபாநாயகர்? இதுக்கு ஒரு நியாயம், இன்னொன்று வேற ஒரு நியாயமாக இருக்குது. அவருக்கு சீட்டு கொடுத்த விஷயம், அதில் என்ன சொல்கிறாங்க? அவர் அதிமுகவில் ஜெயிச்சிருக்காரு, அதனால் அவருக்கு அங்கே உட்கார்றதுக்கு உரிமை இருக்குங்கிறார். இந்த மாதிரி சட்டசபையிலேயே ரெட்டை வேடம் போடுறாங்கன்னா பொதுமக்கள்கிட்ட எப்படி நடந்துக்குவாங்க திமுக காரவங்கிறத நீங்களாம் தான் கொஞ்சம் நல்ல வெளியில் எடுத்து சொல்லணும். ஆமாம், போடக்கூடாது தான் செய்கிறாங்க, அது கூடியவர்கள்லாம் புரிஞ்சுக்குவாங்கன்னு. இப்போ தான் ஒவ்வொருத்தராக புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால் புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் ஒன்று, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்கள் மட்டும் ரொம்ப சரியாக இருக்காங்க. மேலே உள்ளவங்க அப்படி நினைக்கலாம ஒழிய, தலைவர் போட்ட விதை அது ஒழுங்காக வளர்ந்துருக்கு, ஒழுங்காக மரமாக காய்ச்சி குலுங்குது, அதுதான் தொண்டர்கள். அவங்கெல்லாம் சரியாக இருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே வந்து எல்லாரும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கான முன் நிச்சயமாக இருக்கும், இருக்கும். அந்த பணிகள் எப்படி? அது நல்லபடியாக போயிட்டுருக்கு. ரெண்டு தேர்தலும், அதாவது நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்றா வரப்போகுதுன்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாரும் சொல்லுவாங்கங்க. நம்ம வந்தால் எடுத்துக்குவோம், நம்ம முன்கூட்டியெல்லாம் சொல்ல முடியாது. ஆர்வம் ஏற்கனவே கேட்ட கேட்டுதான் ஓபிஎஸ் அழைத்து தான் அந்த மாநாட்டுக்கு கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்காங்க. நிச்சயம் சன் டிவிக்கு சொல்லுங்க கலந்து. நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்க, இவ்வளவு ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா சொல்லுவேன். ஆமா, அவரு சொல்றது, அவர் சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே, தப்பு கிடையாது. நிச்சயமா. ஏங்க, நம்ம தமிழ்நாட்டு முறையே என்ன, வந்தவங்களை வாழ வைப்போம், அடுத்தது என்ன செய்வோம், வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்டுட்டு போங்கன்னு தான் சொல்லுவோம். நம்மளுக்கு இருக்கோ இல்லையோ வந்தவங்கள உபசரிக்கிற நாடு தான் தமிழ்நாடு.
அதனால் யாரையுமே நீங்கள் சன் டிவின்னு சொல்கிறீங்க, நீங்களே வந்தால் கூட தம்பி டீ சாப்பிட்டு போங்கன்னு தான் சொல்லுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து நீங்களும் என்ன பண்ணுறீங்க, ப்ரெஸ்ஸும் அதிமுகவை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. வே ஏன் அப்படின்னா, அரசாங்கத்தை பற்றி பேசாத அளவுக்கு நீங்கள் வந்து திசை திருப்பி கொண்டு போகிறீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் நான் வந்து மக்களுக்காக சில விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இப்போ பார்த்தீங்கனாக்க, பொருளாதார குற்றப்பிரிவுன்னு இருக்குது தமிழகத்துக்குன்னு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனியாக இருக்கும். அதில் இருக்கிற அதிகாரிகளுடைய வேலை என்ன? போலீஸு காவல்துறை அதிகாரிகளுடைய வேலை, யார் தவறு செய்கிறாங்களோ அதை கண்டுபிடிக்க வேண்டிய வேலை. ஆனால் 275,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து பெரிய அளவில் வட்டி கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லி வைப்பு நிதி வாங்கியிருக்காங்க. அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, சென்னையில் பல இடங்கள்லேருந்து, திருவள்ளூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், இதில் உள்ளவங்கள்லாம் நிறைய பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு இது பூதாகாரமாக மக்கள் வந்து வைப்பு நிதி வைச்சவங்கள்லாம் வெளியில் வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது எதுவுமே வெளியில் தெரியலை. ஏன் வெளியில் தெரியலைங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அடுத்தது, அந்த அதிகாரிகளிடம் போய் நிச்சயம் வந்து பாதிக்கப்பட்டவங்க என்ன, நாங்கள் இந்த மாதிரி பாதிச்சிருக்கோம் அப்படின்னு போய் சொல்லியிருப்பாங்க. உடனே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அதிகாரிகள் என்ன செஞ்சுருக்கணும், போய் அந்த நிறுவனத்தை பார்த்துருக்கணும், யார் அதில் நிறுவனராக இருக்காங்க, அவங்களுடைய பேக்ரவுண்டு பின் புலன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் விசாரித்து நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கணும். ஆனால் இது வரைக்கும் அந்த செயலில் அவங்க ரொம்ப வந்து தீவிரப்படுத்தலை. இதற்கு காரணம் என்ன? இன்னொன்று, அந்த 5-6 நிறுவனங்களில் போய் பிரான்ச்சு கிளை திறப்பு விழாக்களில் ஆளுங்கட்சை, இப்பொழுது இருக்கிற ஆளுங்கட்சை சேர்ந்தவங்களும் போய் திறப்பு விழாவில் கலந்துக்கிட்டு திறந்து வச்சுருக்காங்க. இன்னும் சில அரசியல்வாதிகளும் போய் செஞ்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதில் இது யாரை காப்பாற்றுறதுக்காக 275,000 குடும்பங்களை நம்ம ரோட்டில் விட்டுருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும். நான் அந்த மக்களுக்காக குரல் கொடுத்து தான் ஆகணும். எல்லாரும் போய் பார்க்க வேண்டியவங்களையெல்லாம் பார்த்து கேட்குறாங்க, தன்னுடைய குறைகளை சொல்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் துரித நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை. கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேலே வைப்பு நிதியாக 275,000 குடும்பங்களை சேர்ந்த பொதுமக்கள், அதாவது நடுத்தர கீழ்நிலையில் உள்ளவங்க போய் வட்டி அதிகம் கொடுக்குறோங்கிறத நம்பி ஏமாந்துருக்காங்க. அதை தட்டி கேட்டு நடவடிக்கை வேண்டிய அரசு சத்தம் போடாமல் இருக்கு. ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்வி ஒன்று. இன்னொன்று, இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அதில் அந்த தவறுகளை நடத்திய நிறுவனங்களில் சேர்ந்தவங்க வெளிநாட்டுக்கு தப்பி சென்றிருக்காங்க. இதற்கு யார் காரணம்? அவங்கள தப்ப விட்டது யார்? அதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். துரித நடவடிக்கை தேவை. கிட்டத்தட்ட 60 மேற்பட்டவர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். அந்த தற்கொலை என்பதை வேற குடும்ப பிரச்சனை என்று போலீஸ் திசை திருப்பி உள்ளது. இந்த பாதிக்கப்பட்டதுனால் இறந்துருக்கோன்னு அவங்க சொன்னது எதுவுமே பதிவு செய்யப்படலை. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 200,000 குடும்பங்கள் சார்பாக நான் அதை கேட்க வேண்டிய இடத்துல இருக்கேன். நான் இப்போ கேட்குறேன், தமிழக அரசுக்கு உடனடி நடவடிக்கை தேவை.
அது மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருந்தாலும் அவர்களை இங்கே கொண்டு வந்து விசாரித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசும் இதை செய்யும் என்று நான் நம்புகிறேன். திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து கொடநாட்டில் நடந்த கொலை கொள்ளை குறித்து உரிய விசாரணை நடத்தி குற்றவாளிகளை வந்து கடுமையாக தண்டிப்போன்னு சொன்னாங்க. ஆமாம், பாராளுமன்ற தேர்தல் அப்ப அது உதவும்ல அவங்களுக்கு, ஒரு ஊரா ரோடு ரோடா போய் இதை எடுத்து சொல்லலாம். அதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கையில் வேணும். அதுக்காக அவங்க வந்து இந்த கேஸை இப்போ முடிக்கிற மாதிரி தெரில. நான் கூட என்னை கேள்வி கேட்க வந்தாங்க, நானும் பதிலாக சொன்னேன். சொன்னப்போ கூட நான் கேட்டேன், என்னங்க இவ்வளோ ஸ்லோவாக இருக்கேன்னு. எல்லா அதிகாரியும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்களே ஒழிய சரியான பதிலை எனக்கும் சொல்லலை. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து இதை வந்து அரசியலுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை வந்து வச்சுருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை தீவிரப்படுத்தி முடிக்கணுங்கிறது தான் என்னோட. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு குற்ற சம்பவங்கள் தவறுகள் சம்பந்தமாக தொடர்ந்து அறிக்கை கொடுத்துருக்கீங்க. ஆமாம், இன்றைய தினம் தமிழக பாஜக தலைவர் அமைச்சர்கள் ஊழல் பட்டியலை வெளியிடுறாரு. அமைச்சர்கள் ஊழல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க, அதாவது இப்போ 2 ஆண்டு காலமாக அவங்க செய்கிறது என்ன? நீங்களும் ஒரு பொதுமக்களில் சேர்த்தி தான், உங்கள் பையிலேருந்து தான் காசு எடுக்கிறாங்க, எடுத்து அதை வரியாக வாங்குறாங்க. அதாவது வந்து மக்கள் டேண்டில் மட்டும் வரி வசூலிக்கிறாங்க. இதுதான், இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அம்மா இருந்தப்போ வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு பிறந்த நாள் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கு நீங்கள் வந்து பணம் கட்டலாம். வருஷத்தில் ஒரு நாள் அந்த பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு 100 பேருக்கு அங்கே அன்னதானம் கோவிலில் செய்வாங்க. நானும் ராமநாத சாமி கோயிலுக்கு கட்டியிருந்தேன். அது இப்போ வந்து சமீபத்தில் எங்களுக்கு ஒரு லெட்டர் வருது இந்த அரசாங்கத்துலேருந்து. என்ன தெரியுமா வருது? நீங்கள் வந்து பிறந்த நாளுக்காக பணம் கட்டியிருந்தீங்க, 50,000 கட்டியிருந்தீங்க, இப்பொழுது வந்து அதை 70,000 மாற்றி அமைச்சிருக்கோம், மீதி 20,000 டிடி எடுத்து அனுப்புங்க. நாங்கள் நானும் டிடி எடுத்து அனுப்பிட்டேன். ஆனால் என்ன நடக்குது, யாருக்காவது அங்கே சாப்பாடு அம்மா இருந்தப்போ பந்தி வச்சு இலை போட்டு சாப்பாடு போட்டாங்களே, அது மாதிரி நடக்குதா ஏதாவது ஒரு கோயிலில்? இல்லை. ஆனால் நம்மக்கிட்ட வசூல் பண்ணுறது ஒரு பக்கம் நடக்குது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அன்னதான கூடம்லாம் பெரிய பூட்டு போட்டு பூட்டியிருக்கு. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பிரசாதமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு கோவில் விஷயத்துலேயே இந்த அரசாங்கம் இப்படி நடந்ததுன்னா மற்றதில் எப்படி நடக்குங்கிறத அது ஆண்டவனுக்கே தான் வெளிச்சோன்னு நான் சொல்கிறேன். தொடர்ந்து அதிமுக எல்லா வகையான நீதிமன்றத்துக்கும் போகுது, உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகுது. இந்த செயல்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? இது வரைக்கும் 13 வழக்கு நிலுவையில் இருக்குது. மக்கள் மன்றத்துக்கு தேர்தல் சமயத்தில் போகிறது தான். இப்போ இது வந்து ஆரம்பத்தில் போட்ட கேஸுங்க நடந்துக்கிட்டு இருக்கு.